வணக்கம், இது ஃபுட்பால் டூன் அணி. எபிசோடு முழுக்கவே நிறைய ஃபுட்பால் விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்படி ஒரு முக்கியமான விஷயத்த இன்றைக்கி நம்ம விவாதிக்கலாம். சரி, ஒவ்வொரு கேமுக்குமே நிறைய ரைவல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கிரிக்கெட் எடுத்துப்போம். கிரிக்கெட்னா இந்தியா ஒரு பக்கம்னா பாகிஸ்தான் ஒரு பக்கம் இருப்பாங்க, இந்தியா ஒரு பக்கம்னா ஆஸ்திரேலியா ஒரு பக்கம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இப்போதைக்கு டாப்பிக்காக போகுது. அப்புறமா ஸ்ரீலங்கா ஒரு பக்கம்னா பாகிஸ்தான் ஒரு பக்கம், ஆஸ்திரேலியா ஒரு பக்கம்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பக்கம். இப்படி நம்ம எவ்வளவோ விஷயத்த சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி தான் ஃபுட்பால்லையும், பிரேசில் ஒரு பக்கம்னா அர்ஜென்டினா ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு முக்கியமான ரைவல் இருக்குது, அதுதான் இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்காட்லாந்து. இந்த இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்காட்லாண்ட்றது பரம்பரை பரம்பரையாக நூற்றாண்டு காலங்களாக தொடர்ந்துகிட்டே வருது. இது ஃபுட்பாலில் ஆரம்பித்த சண்டை கிடையாது, பல வருஷமாக சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த சண்டை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது. ஸ்காட்லாண்ட் இங்கிலாண்டை ஆல்ட் எனிமி அப்படின்றாங்க, அதாவது ஏயுஎல்டி எனிமி. எனிமினா எதிரின்னு அர்த்தம். அது என்ன ஆல்ட் எனிமி அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்டுனா ஓல்டுன்னு ஸ்காட்டிஷில் மீனிங் இருக்குது. அதாவது என்னுடைய பழைய எதிரி தான் இங்கிலாந்து அப்படின்றாங்க ஸ்காட்லாண்டு. இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் யுனைடெட் கிங்டம்ஸ் கீழே தான் இருந்தாங்க. ஆனால் 18th century தான் அவங்களுக்குள்ள பிரிவு வந்துச்சு, ஸ்காட்லாண்டு இங்கிலாண்டும் தனித்தனியாக போனாங்க. அப்போ ஆரம்பித்த சண்டை ஃபுட்பால் வரைக்குமே போகுது. கிட்டத்தட்ட இங்கே ரிலேட் பண்ணிக்க முடியுதுல்ல? எஸ், இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த சண்டை அப்படி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரியான சண்டை தான் இந்த இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டுக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பிளட்டி ரைவல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆமாம், ரத்தம் சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த போர் காலகட்டங்களில் இங்கிலாண்டுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடந்த அந்த சண்டை ஃபுட்பால் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கு ஒரு விதை போட்டது ஃபுட்பால்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, 1872 அஃபிஷியலான இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு ஃபுட்பால் மேட்ச்னா அது ஸ்காட்லாண்டும் இங்கிலாண்டு மோதினாங்க. அப்படின்னா பாருங்கள், ஃபுட்பாலுக்கே அதுதான் ஃபஸ்ட்டு ரைவல்னு சொல்ல முடியும். அரசியல் ரீதியாகவும் ஸ்காட்லாண்டுக்கு இங்கிலாந்து தான் மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. ஃபுட்பால்லையும் பழைய எதிரியாக மாறிடுச்சு. இப்போது ஸ்காட்லாண்டோடைய ரொம்ப ஃபேமஸான நேஷனல் அந்தம் ஒன்று இருக்குது, ஃப்ளவர் ஆஃப் ஸ்காட்லாண்டு அப்படின்வாங்க. அந்த ஃப்ளவர் ஆஃப் ஸ்காட்லாண்டோட லிரிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டனுக்கு எதிராகவே இருக்கும். 1314 பேட்டில் ஆஃப் பேனக்பர்ன் அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்தது, அது சம்மந்தமான லிரிக்ஸ் தான் இந்த தேசிய கீதத்தில் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த நாட்கள் இப்போ இறந்த காலமாயிடுச்சு, ஆனால் நம்ம நினைவில் வச்சுக்கணும், நம்மளால் மீண்டு வர முடியும், திரும்பவும் ஒரு நாடை அமைக்க முடியும். ப்ரௌட் எட்வர்ட்ஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லிரிக்ஸை பார்க்கும்போது முழுக்க முழுக்கவே இங்கிலாண்டுக்கு எதிராகவே இருக்கும். 1872 1989 வரைக்குமே ஸ்காட்லாண்டு இங்கிலாண்டும் வருஷா வருஷம் ஃபுட்பால் மேட்ச் எப்படியோ விளையாண்டுருவாங்க. இங்கிலாண்டு ஸ்காட்லாண்டு இது வரைக்கும் 100 மேட்சஸ் மேலே மோதிருப்பாங்க. ஆனால் இதில் இங்கிலாண்டுடைய கால்களே ஓங்கியிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், பல மேட்சஸில் ஸ்காட்லாண்டும் இங்கிலாண்டை செமையாக வெறுப்பேற்றிருப்பாங்க, அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்படி இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு மோதிர ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்சே ட்ரா ஆயிடுச்சு, 0-0. ஆனால் இந்த யுத்தத்தில், அதாவது ஃபுட்பால் யுத்தத்தில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சது இங்கிலாந்து தான். 1873 March 8 லண்டன் ஓவலில் நடந்த மேட்ச்சில் இங்கிலாந்து ஸ்காட்லாண்டை 4-2 கணக்கில் ஜெயிச்சிருப்பாங்க. இதில் ஸ்காட்லாண்டுக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. இங்கிலாந்து கூட மோதின மொதல் 16 மேட்சஸில் 10 மேட்சில் ஜெயிச்சிருக்காங்க ஸ்காட்லாண்ட் டீம். ஆனால் வேர்ல்டு வார் 2 வந்ததுக்கப்புறம் 47 மேட்சஸில் வெறும் 12 மேட்சஸ் மட்டுமே ஜெயிக்க முடிஞ்சது. இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு மோதின மிகச்சிறந்த அந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு மேட்ச் அப்படின்னா இந்த மேட்ச் தான். 1937 149,915 பேர் அந்த மேட்சை பார்த்துருக்காங்க. ஹாம்ப்டன் பார்க்கில் நடந்த அந்த மேட்சில் ஸ்காட்லாண்டு இங்கிலாண்டை 3-1 கோல் கணக்கில் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் கோல் கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாண்டுடைய கால்களே திரும்பி ஓங்கியிருக்கு. இங்கிலாந்து இது வரைக்கும் ஸ்காட்லாண்டுக்கு எதிராக 192 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸ்காட்லாண்ட் இங்கிலாந்துக்கு எதிராக 169 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்காட்லாண்ட் ரெக்கார்ட் பார்க்கும்போது இங்கிலாந்துடைய ஸ்டாட்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் இதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் மோதும் போது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதிராக பிக் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 1878 ஸ்காட்லாண்ட் இங்கிலாண்டை 7-2 கோல் கணக்கில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1961 இங்கிலாந்து ஸ்காட்லாண்டை 9-3 கோல் கணக்கில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபுட்பாலில் இப்படி ரெண்டு கண்ட்ரிஸ் மோதும் போது சாதாரண விஷயமாக பார்க்க முடியாது, இவ்வளோ பெரிய விஷயம் பின்னாடி இருக்குது. ரெண்டு கண்ட்ரிஸோடைய ஃபேன்ஸ் மோதுறாங்கன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ இப்படி ரெண்டு கண்ட்ரிஸ் எதிரெதிராக மோதும் போது ரைவல் ஆரம்பிக்குது, அந்த ரைவலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் ரீதியான பிரச்சனை இருக்குன்றது ஆச்சரியமான விஷயம். அதாவது நூற்றாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக சுதந்திரத்தோடு அப்படியே தொடர்பு படுத்துகிறாங்க ஃபுட்பால் ரசிகர்கள். எப்பெல்லாம் ஸ்காட்லாண்டு இங்கிலாண்டு மோதுறாங்களோ அப்பெல்லாம்
அந்த டீமோடைய ஃபேன்ஸுக்கு அவ்வளோ குஷி ஆகிடுவாங்க, எமோஷன் ஆகிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஸ்காட்லாண்ட் வெர்சஸ் இங்கிலாந்து பற்றியும் உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் எதுன்றதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.